தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தினுடைய மாநில மையத்தின் அறைக்குவிலை ஏற்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற 14,000 மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் இன்றைக்கு முதல் காலவிரட்டை வேலைநிறுத்தத்தை துவங்கியிருக்கிறோம். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 90% காலவிரட்டை வேலைநிறுத்தத்தில் வட்டாட்சியர் முதல் அலுவலக உதவியாளர்களை கலந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக 5வது மாதம் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டவாறு பட்டதாரி அல்லாதவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பதவியுறக்கத்தை தவிர்த்து அதற்கு மாற்றாக அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும். பெயர் மாற்றம் ஜூனியர் ஒன் இன்ஸ்பெக்டர் சீனியர் ஒன் இன்ஸ்பெக்டர் என்ற பெயர் மாற்றத்தை வழங்க வேண்டும். இன்றைக்கி ஜீப்பெலாம் எலெக்ஷன் பணியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் வருவாய் கோட்ட அலுவலர்கள் ஜீப் இல்லாமல் எல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறது. அதற்கு புதிதாக மாறுதலான எங்களுக்கு ஜீப் வழங்கணும். அதே மாதிரி எங்களுடைய தேர்தலுக்கான முன்பணத்தை வழங்க வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கி வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஊதியம் என்டையராக எல்லாரும் எப்போதும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எல்லா காலத்திலையும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் என்ற அந்த கோஷத்தை முன்வைத்திருக்கிறோம். இந்த 4 அம்ச கோரிக்கை உள்ளிட்ட அந்த 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக அரசாணைகளை வெளியிடவில்லை என்று சொன்னால் அரசாணை வெளியிடும் வரை நாங்கள் காலவிரட்டு போராட்டத்தில் இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. தமிழக அரசு தான் அரசின் உயரதிகாரி எங்களை கழுத்தை பிடிச்சி போராட்டத்துக்கு தள்ளுகிறார்கள் என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் பணிவின்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேசி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என மாநில அமைச்சின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வி சோமசுந்தரம், மாநில பொருளாளர், தமிழ்நாடு உறவைத்துறை அலுவலக சங்கம். நன்றி.